நம்முடைய துணிவுக்கு அந்த இடத்துலயும் அவர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் போறாரு. அது இருக்கட்டும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த படத்தை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு மேடையில் இருக்கிறவங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மேடையில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில என்னோட சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. கனெக்ஷன் எல்லாருமே எனக்கு கனெக்ஷன் இருக்கு. பட் அங்க மேடையில் இருக்கிறதே நான் இன்னைக்கு முதல் முதலா சந்திச்சவர் யாருன்னு கேட்டா நம்முடைய ஆரோக்கியசாமி கிளமெண்ட் தான். ஒண்ணு, ரொம்ப அழகா பிரதர் நீங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. உங்க மனைவியை விட உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப அழகு. மேடம் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க மனைவியோட அழகை விட அவருடைய மனம் ரொம்ப அழகு அப்படின்னு. ஓ சாரி, மிஸ்ஸஸ் ரத்தகுமார சொல்லிட்டேன், நான் மன்னிக்கணும். சரி ஓகே, ஆனா நீங்க அழகா தான் இருக்கீங்க. நான் வந்து வேலு பிரபாகரன் சார் அளவுக்கு கற்பு பத்தி பேசுற ஆள் இல்லை. இது உண்மையான தவறுதான். இதை யாரும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. போன வாட்டி இங்க நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன், இதே ஒரு மூடின ஒரு இதே ஹால்ல தான், அது வெளியே போக வாய்ப்பே இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு இந்த நியூஸ் போய் வைரல் ஆயிடுச்சு, அதனால நாங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ஆக்கணுங்கிறது சொல்றது வாய்ப்பே இல்லை. இங்க இருந்த பத்திரிகையாளர்கள் எடுத்து போட்டுதான் அது நியூஸ் ஆச்சு. சர்ச்சை அப்பா, அத்தனை விஷயங்கள் பேசினாலும் அதை தான் எடுத்து போட்டு நியூஸ் ஆக்குனாங்க. அந்த மாதிரி இதை நியூஸ் ஆக்கிடாதீங்க. பாவம், இதுல ரத்னகுமார் சாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிறனால இருக்கட்டும். பட் நம்ம கிளமெண்ட்டுக்கே வந்துருவோம் மறுபடி. இல்ல இல்ல, இதெல்லாம் பகுத்தறிவா பார்க்க வேணாங்க, நான் அதுக்கு வர்றேன், விஷயத்துக்கு வர்றேன். பட் முதல்ல கிளமெண்ட் சாரை பத்தி சொல்லுறோம். ப்ரோ, நீங்க சூப்பரா வந்து ஒரு முயற்சியை பண்ணிட்டீங்க. எதுவுமே எண்ணி துணிக கருமம். அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மணி ஆயிடுச்சா. கிளமெண்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமான பேர்லயே ஆரோக்கியம்னு வச்சிருக்கிறாரு. ஆரோக்கியமான ஒரு முயற்சி அவர் கையில எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு குறுகிய பொருட்செலவுல ஒரு நல்ல ஒரு முயற்சி அவர் பண்ணியிருக்காருங்கிறதுல இந்த படம் வந்து ஓடும் ஓடாது அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இப்ப அவருடைய குறிக்கோள் சினிமா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வரும்போது என்ன பண்ணோம், போட்டோஸ் இருக்கா அப்படின்னா ஒரு நல்ல போட்டோகிராஃபரா பார்த்து போர்ட்ஃபோலியோ எடுத்தோம். இன்னைக்கு டைரக்டர்ஸ், ஒரு காலத்துல உங்களுடைய டைரக்டர் சார் காலத்துல வந்து வி ஹாவ் டு டூ புட்டு நாக்கடைகள் கிட்ட அப்ரண்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாலஞ்சு இடத்துல கதைகள் சொல்லி, அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராஜெக்டரி அதே தானே, நீங்க டைலாக் எழுதி கதை எழுதி வசனம் எழுதி அதுக்கப்புறம் படம் எடுத்து, இப்படிப்பட்ட ஒரு ட்ராஜெக்டரி இருக்கும். அதெல்லாம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. டிஜிட்டல் ஏஜ், குறும்படம் எடுத்து இமிடியட்டா நம்ம வந்து டைரக்டர் ஆயிடலாம். அதே போல இப்ப அது கூட வேணாம், இப்ப வந்து கொரியோகிராஃபி பண்ணியும் டைரக்டர் ஆகலாம். எல்லா இடத்துலயுமே வழிவகைகள் இருக்கு. இன்னைக்கு டிக்டாக் மூலமா ஒரு நாயோட டப் ஸ்பாஷ் பண்ணி ஒருத்தர் வந்து தமிழகம் முழுக்க அறிந்த ஒரு நபரா இன்னைக்கு மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஏஜ்ல நான் இந்த படத்தை, இந்த பட முயற்சியை எப்படி பாக்குறேன்னா, ஆரோக்கியசாமி கிளமெண்ட் தனக்கு ஒரு ஷோகேஸ் உண்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா எமோட் பண்றாரு, கவிதைகள் பாடல்கள் எல்லாம் அவரே எழுதியிருக்காரு. அந்த பாடலுக்கு ஒரு பாடலுக்கு மியூசிக், அந்த கவலை பாடலுக்கு மியூசிக்கும் அவரே பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு குட்டி டி ராஜேந்திரா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். நல்ல ஒரு எல்லா விதத்திலயும் நல்ல, உங்க மியூசிக் நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நதிகளை இணைக்கலனா கவலை, காவேரி வரலனா கவலை, இப்படி பல கவலைகளை அழகழகா எடுத்து வச்சிருந்தாரு. ஒரு டாபிக்கலா இருந்தது, அவருடைய தமிழ் உணர்வு அதுல பிரதிபலிச்சுது. இன்னைக்கு வந்துங்க நான் உண்மையா சொல்றேன், இதுதான் உண்மை. மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஒரு நாலு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு காமெடி பேசாதான் நம்ம பார்த்தோம். அவர் வந்து ரொம்ப சீரியஸா படம் எடுத்து, லத்திகா அப்படின்னு ஒரு படம் எடுப்பாரு, ரொம்ப சீரியஸா அதுல அவர் ஃபைட் பண்ணிருப்பாரு, ஹீரோயினோட செக்ஸியா டான்ஸ் ஆடிருப்பாரு. ஆனா அவரை வந்து யாருமே வந்து அந்த படம்லாம் ஓடாது, அவரை யாரும் சீரியஸா எடுக்கல. இன்னைக்கு அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத, தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா வந்துட்டாரு. நான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவிதான் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தென் சென்னையில வேட்பாளரா நிக்கிறாரு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி, அதெல்லாம் அவர் செல்ஃப் ப்ரமோஷன்ல வந்ததுதான்.
அதனால நீங்க உங்க காசுல உங்களோட ஆசைப்படி நீங்க ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். உங்க செல்ஃப் ப்ரமோஷனுக்கான ஒரு ரிவார்ட், ஒரு பரிசு கண்டிப்பா கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த படம் வெற்றி அடையணும்னு நினைக்காதீங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கு, அந்த முயற்சி இருக்கு. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொன்னா வேற பலிக்கும் கண்டிப்பா. இது பகுத்தறிவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல, ஆனா பலிக்கும். இது ஒண்ணு நடக்குது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய மற்றவர்கள், பங்களிப்பு செய்து இருக்கிற மற்றவர்கள் கூட வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு எனக்கு தோணிச்சு படத்துடைய பாடல்களை பார்க்கும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, படத்துல சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் யாரும் வந்து ப்ரமோஷனுக்கு வரல, குறிப்பா ஹீரோயின் அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு வரல. அதனால அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹீரோயினை அறிமுகப்படுத்தின பெருமை உங்களுக்கு நாளைக்கு வரும். அதனால நான் சொல்றேன், பார்த்தா நான் பாருங்களேன், ட்ரெஸ் சென்ஸ்ல பார்த்தா டக்குன்னு எனக்கு நிக்கில் முருகன் ஞாபகம் வருது. வருதா வருதா? ஆமாவா? இங்க எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. ப்ரோ உட்காருங்க ப்ரோ, நானும் அப்பப்ப திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஃபீல்டுல நிக்க போறீங்க அதுல டவுட்டே இல்ல. நீங்க இப்ப உட்காருங்க, பிரச்சனை இல்ல. முடிவில்லா புன்னகை அப்படின்னு மாதவன் பாட்டை எடுத்து, என்றென்றும் புன்னகை, என்றென்றும் புன்னகை பாட்டுல இருந்து இருக்கு, மாதவன் பாட்டை எடுத்து டைட்டிலா வச்சிருக்கீங்க. அந்த டைட்டில் இருக்கிற கவர்ச்சி படத்துல இருந்தா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். இல்லைனாலுமே வந்து உங்களுடைய பொருட்செலவுக்கு ஏதாவது ஒரு டிவியில கொடுத்தாலே உங்களுடைய இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிடும் நினைக்கிறேன். இருந்தாலும் சினிமாவை கத்துக்கிறதுக்கு குறைந்த செலவுல சினிமாவை கத்துக்கிறதுக்கு இதை விட பெட்டர் வழியே இல்லை. ஸோ வெல்கம், வெல்கம் டு தமிழ்நாடு சினிமா. ஏன்னு கேட்டாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்ச்செல்வன் சார் இங்க உட்கார்ந்துருக்காரு மேடையில, ஒரு நல்ல தயாரிப்பாளர், அருமையான தயாரிப்பாளர், நல்ல மனிதர்.